செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக 900,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பணம் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, யாருக்காக எடுத்து வரப்பட்டது? சென்னையில் இருந்து செங்கல்பட்டு வழியாக திருச்சி மற்றும் மதுரை, கன்னியாகுமரி உட்பட தென் மாவட்டங்களுக்கு நாள்தோறும் ஏராளமான ரயில்கள் வந்து செல்கின்றன. இதனால் செங்கல்பட்டு ரயில் நிலையம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும். இந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயில் செங்கல்பட்டில் நிறுத்தப்பட்டது. அந்த ரயிலுக்குள் அதிரடியாக நுழைந்த ரயில்வே போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு உரிய நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் கொண்டு வந்த பேக்கை பரிசோதனை செய்ததில் 3 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 941,000 ரூபாய் பணம் அதில் இருந்தன. அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் பிடிபட்ட நபர் சென்னை சௌகார்பேட்டையைச் சேர்ந்த பப்புதாஸ் வஷ்ணவ் என்பது தெரிய வந்தது. அவர் சென்னையில் தங்க நகைகளை மொத்த விற்பனை செய்து வருவதாகவும், விழுப்புரம், கடலூர், சேலத்தில் நகைகளை விற்பனை செய்துவிட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் வெள்ளி நகைகள் மற்றும் பணத்திற்கான உரிய ஆவணம் இல்லாததால் அது ஹவாலா பணமா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து வெள்ளி பொருட்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 941,000 ரூபாய் சென்னையில் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில்வே அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.